முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவாய மரணம் குறித்து விசாரணை நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. உள்துறை செயலாளர் டிஜிபி நேரில் விசாரணை நடத்தி 2 நாட்களில் அறிக்கை அளிக்க ஆணை. விஷசாராயம் விற்பனை செய்த பெண் உட்பட 3 பேரை கைது செய்தது தனிப்படை போலீஸ். சாராயம் தயாரிக்க மெத்தனால் விநியோகித்தவரையும் கைது செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்தை சிகிச்சை பெற்று வருவோரை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். நீட் வினாத்தாள் கசிவுகளை தடுப்பதில் பிரதமர் மோடி தோல்வியடைந்து விட்டதாக ராகுல் காந்தி விமர்சனம். பாஜக ஆளும் மாநிலங்கள் நீட் ஊழல் மையங்களாக திகழ்வதாகவும் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரசார் போராட்டம். ரூபாய் நோட்டுகளை கொட்டி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது உறுதியான நிலையிலும் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசு மறுப்பு. தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். கும்பகோணத்தில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. உதகை அருகே சுற்றுலா மையத்தில் புலி புகுந்ததால் பரபரப்பு. பாதுகாப்பு கருதி பைன் மரக்காடுகள் பகுதி தற்காலிகமாக மூடல். கோவையில் வருமான வரி பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி தொழிலதிபரிடம் 300 கோடி மோசடி செய்த 5 பேர் கைது. பல்வேறு வங்கி லாக்கர்களில் பதுக்கிய 726 சவரன் நகைகளும் மீட்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.